greetings in the matchless name of Lord and Savior Jesus Christ. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய மாராதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறோம். We are so happy to join you all through this live. நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் உங்களோடு சேர்ந்து இந்த லைவில் கர்த்தரை ஆராதிப்பதில். As you all know, today is a special day. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள். Today is our independence day. இன்னைக்கு சுதந்திரம் நாள். Before 73 years we got independence on this same day 73 aandalukku munbaga indrike nam sudandram nammude naadu sudandra petra oru naal amen I hope you also happy neenga romba sandoshamaga irukringa romba nambugirom today we gonna sing and praise the lord indrikkum namm ellarum sendu aanduvarai paadal mooliyamaga aanduvarai thudikka pogirom the end we gonna pray for the nation and as you are for also kadesiya nammude naadu kaakkuvom உங்களுக்காகவும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம் to start this session with prayer தாராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக I request my brother Jabez to pray and start this அன்பின் பரலோக பிதாவே Our loving heavenly father தாருமையான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா thank you for this wonderful evening o master ஆண்டவரே இந்த மாலை வேளையில நீ ஒரு மணி நேரம் அசைவாடும் முடியாய் ஜெபிக்கிறேன் you dwell among us this one hour service o master ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு ஆராதனையை காணப்பட கிருபை பாராட let this worship seems to be your presence இந்த ஒரு மணி நேர ஆராதனையை மக்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க let this one hour service be a blessing to each and every one ஆண்டவரே எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிங்க bless each and every one who are worshiping along with us ஆண்டவரே ஆராதிக்கிறதுக்கு ஏற்ற பலனை நீர் தருபவருக்காக actual reward for this worship இந்த ஒரு மணி நேர ஆராதனை நீ பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க you take control of this one hour service நீரே இந்த ஒரு மணி நேர ஆராதனை தடையின்றி நடக்க கிருபை பாராட்டுங்க there should not be any disturbances for this service இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் I ask in Jesus name amen வேற சேர்ந்து ஒரு பாடலை பாட போகிறோம் ஆண்டவர் நம்மளை தாங்கினால் நம்ம நிம்மதியா தூங்க முடியும் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆமென் ஆமென் நமக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தாலும் சரி ஏதாவது வேதனை சோதனை எதுவா இருந்தாலும் சரி ஆண்டவர் நம்மளை தாங்கினால் நம்ம நிம்மதியா நம்மளோட ஆத்மாவை அவரிடம் கொடுத்து நம்மளை தூங்க முடியும் ஆமென் ஆமென் ஆனா அதே நம்ம மனிதன் இடத்துல நாம அப்படி பண்ண முடியாது ஆமென் ஏனா மனிதன் நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது தலையில கல்ல தூக்கி போட்டுறோம் பாருங்கல பாத்து ஆமென் அதனால எல்லாரும் பாத்துருங்க ஆண்டவர் கையில நம்ம நிம்மதியா தூங்க முடியும் ஆமென் நம்ம படுத்து விழுத்து இருக்கிறவருக்கும் ஆண்டவர் நம்மோடு இருப்பார் ஆமென் போது தற்சமயம் இந்த கொரோனா என்ற ஒரு பயம் எங்க பார்த்தாலும் இந்த வார்த்தை தான் கொரோனா கொரோனா ஆமென் அதெல்லாம் மறந்துட்டு நம்ம எல்லாரும் ஆண்டவரோட மடியில தூங்கும்போது ஆண்டவர் அந்த கொரோனாவெல்லாம் நீக்கி போட்டு பாதுகாப்பார் ஆமென் அந்த வரி அழகாக சொல்றது படுத்து உறங்கி விழித்தெழுவேன் கர்த்தர் என்னை தாங்குவதினால் ஆமென் கர்த்தர் தாங்கினால் நம்ம படுத்து நம்ம விழித்தெழுவதற்கும் ஆண்டவர் நம்மோடு இருப்பார் ஆமென் இந்த நாள் வரை இந்த கொடிய காலத்துல நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பத்திரமா தூங்கி அடுத்த நாளே நம்ம பார்ப்பதே கர்த்தருடைய கிருபை ஆமென் திரும்ப சொல்றேன் மனுஷனை நம்பாதீங்க மனுஷன் தூங்கும்போது தலையில பாறாங்களை போட்டுருவோம் ஆமென் ஆமென் எங்களோடு சேர்ந்து பாடுங்க இந்த வரிகள் சொல்லுது எதிரிகள் நிறைய பேர் எழுந்தாங்களாம் ஆமென் ஆனா கத்தரும் உன கைவிட்டான்னு சொல்லிட்டு புறஜாதிகள் சொல்றாங்க ஆனா ஆண்டவர் நம்மளுடைய கேடகம் ஆமென் ஆண்டவர் நம்மளுடைய மகிமை ஆமென் அவருடைய கேடகத்தினாலும் அவருடைய மகிமையினாலும் ஆண்டவர் நம்மளை தலை நிமிர செய்வார் ஆமென் இந்த பாடல் பாடுங்க எங்களோடு சேர்ந்து நல்லா கண்களை மூடி இந்த ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்க போகிறோம் ஆமென் முதலாவது நாங்க இந்த பாடலை பாட போகிறோம் அப்படியே யார் யாரெல்லாம் எங்களோட இணைந்து கொண்டிருக்கீங்களோ உங்களுக்கு விருப்பமான பாடலை வழக்கத்தின்படி எங்களோட சேர்ந்து ஆராதிக்கும்படியாக நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ச்சியாக நாங்க அதை பாட போகிறோம் நீங்களும் எங்களோட சேர்ந்து ஆராதிக்க மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் ஆமென் நீர் என்னை தாங்குவதா தூங்குவேனும் மதியா கர்த்தரென்னை ஆதரிக்கின்றே கண்களை மூடி சொல்லுங்க கர்த்தர் என்னை ஆதரிச்சு எதிர்த்தெழுவோம் எதிர்த்து எழுவோம் பெருகினாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் கர்த்தர் கைவிட்டா என்று சொன்னாலும் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து கேடகம் நீரே கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான்
தலை நிமிர தலை நிமிர செய்கிறவர் அவர் ஜீவவர் நீர்தான் ஏடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான் தலை நிமிர செய்பவர் நீர்தான் சொல்லுங்க நீரனை நீரனை தாங்குவதா கடந்த நாட்கள் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்குகிறே கடந்த நாட்கள் நமக்கு நடந்த காரியத்தை நினைத்து கலங்கினோம் உண்மைதான் சொல்லுங்க ஆனா நடப்பதெல்லாம் நன்மைக்கு நடந்ததெல்லாம் தகப்பனே சொல்லுங்க தகப்பனே நீ மாற்றி நீர் உமக்கு நன்றி சொல்லுங்க நீர் என்னை தாங்குவதாய் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்க கீழே கமெண்ட் பண்ணும்போது எங்களோட சேர்ந்து ஆராதிக்க அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் உங்க அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அநேகர் நீங்க எங்ககிட்ட தொடர்பு கொள்றீங்க உங்களுக்கு மிகுந்த நன்றி உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம் முதலாவதாக ஜோன்ஸ் நம்மளோட இணைந்து இருக்கிறார்கள் உள்ளமும் இயங்கிடுதே உணர்வுகளும் துடிக்குதே முகத்தை பார்க்கணும் என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள் அவருக்காக நம்ம அந்த பாடலை பாடி அப்படியே கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்க எல்லாரும் இந்த முதல் பாடல் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு பாடல் எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே ஆராதனை சொல்ல போகிறோம் ஆமே சொல்லுங்க ஆராதனை உமக்கு தானே ஆராதனை சொல்லுங்க உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு தானே உள்ளமும் வேங்கிடுதே உணர்வுகளும் துடிக்குதே உம்முகத்தை பார்க்கணும் உம்மோடு இணையணும் ஆராதனை சொல்லுங்க நீர் செய்த நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன் ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன் நீ செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன் ஒவ்வொன்று நிறுவேதம் ருசித்து மகிழ்கிறேன் எல்லாம் மறக்கணும் உம்மையே நினைக்கணும் உம்முகத்தை பார்க்கணும்
இன்னும் உம்மை நெருங்கணும் எல்லாம் மறக்கணும் உம்மையே நினைக்கணும் சுத்தம் செய்யணும் உம் சுத்தம் செய்யணும் உம்மிடம் நெருங்கணும் இன்னும் உம்மை நெருங்கணும் இன்னும் உம்மை நெருங்கணும் உள்ளமுமே கிடுதே உள்ளமுமே கிடுதே முகத்தை பார்க்கணும் உள்ளமும் உணர்வுகளும் துடிக்குதே பார்க்கணும் உம்முகத்தை பார்க்கணும் உம்மோடு இணையணும் ஆராதனை உமக்கு ஆராதனை 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 அவர் ஒருவர் தான் நமக்கு ஆராதனைக்குரியவர் அமேன் அடுத்த பாடலுக்கு போவோம் அடுத்தது அடுத்தபடியாக டானியா சிஸ்டர் நம்மளோட இணைந்திருக்கிறார்கள் பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மகிழ்ச்சி பிரைஸ் லார்ட் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம் என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம் இந்த பாடலை எல்லாம் தெரிஞ்சவங்க கைகளை தட்டி உற்சாகமாக வீட்டில் இருக்கும் போது நீங்க இதை சும்மா பார்க்கறது மட்டுமல்ல எங்களோடு சேர்ந்து இணைந்து ஏன்னா தெரிந்த பாடல் தான் மோஸ்டா எல்லாமே எங்களோடு இணைந்து நீங்க கை தட்டி பாடி கர்த்தரை வீட்டில் ஆராதிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார் இந்த பாடல் ஒரு வழி சொல்கிறது ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுது யாராலையும் ஆலயத்துக்கு வர முடியல ஆனா நம்ம வீட ஆலயமா மாற்றிக்கொள்ளப்போகிறோம் ஆமென் ஆண்டவரை துதிக்க போகிறோம் எல்லாரும் சேர்ந்து எங்களோட ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை துதித்திட வந்தும் தொழுதிட வந்தும் எங்கள் தூயவரே சுவையாமே எங்களோடு சேர்ந்து நல்ல கரங்க தட்டி உற்சாகமாய் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் பாடலை பாடுங்க எங்களோடு ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே சொல்லுங்க எல்லாரும் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே நல்லா உற்சாகமாய் கரையை தட்டி ஆராதிக்க வந்தோம் அன்பு கூட வந்தோம் யெகோவா தேவனே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே பலிகளை பலிகளை செலுத்திடவே ஜீவ பலி ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே காணிக்கையே உம் கரங்களை உற்சாகமாய் உற்சாகமாய் விதைக்கிறோமே காணிக்கையே உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோம் சொல்லுங்க கரங்களை தட்டி ஆராதிக்க வந்தோம் வந்தோம் துதித்திட வந்தோம் துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம் வீட்டின் நன்மையாலே நிரம்பி வந்து நிற்கிறோம் பாடுங்க அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எங்களோடு சேர்ந்து பாட மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் அடுத்த பாடலுக்கு கடந்து செல்வோம் அடுத்தபடியாக ஷீலா கேத்ரின் நம்மளோட இணைந்திருக்கிறார்கள் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை ஏசப்பா என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள் ஒரு அருமையான ஒரு ஆறுதலின் பாடல் உண்மையா சொல்லணும்னா இந்த உலகத்துல யார் இருந்தாலும் தகப்பன் இருந்தாலும் சரி தாய் இருந்தாலும் சரி நண்பர்கள் இருந்தாலும் சரி உறவினர்கள் இருந்தாலும் சரி அவர்கள் தற்காலிகமானவர்கள் ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம் ஆமேன்
கர்த்தர் ஒருவரே நிரந்தரமான தேவன் நம்மை அன்பு செலுத்தி நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் ஆமென் உங்களுக்கு வழிகாட்ட யாருமே இல்லை சொல்றேன் போக வரி தெரியாம நம்ம போயிட்டு இருக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் யோவான் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் உங்களுக்கு வழியாக இருப்பார் ஆமென் அவர் வழிகாட்டுகிற தேவன் ஆமென் அவர் உங்களுக்கு வழியை காட்டி இந்த மாதம் முழுவதுமாய் நடத்துவார் ஆமென் எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க வழிகாட்ட யாரும் இல்லை போற வழி தெரியல ஒத்தையாடி பாதையில ஒத்தையாய் நடந்து போன வழிகாட்ட யாரும் இல்ல போற வழி தெரியவில்லை ஒத்தையாடி பாதையில ஒத்தையாய் நடந்து போன வழியும் சத்தியம் நீங்க தானையா வாசலும் ஜீவனும் நீங்க தானையா அவர் ஒருவரே வழியும் சத்தியம் நீங்க தானையா வாசலும் ஜீவனும் நீங்க தானையா சொல்லிக்கொள்ள யாரும் யாருமே இல்லையா சொந்தம் சொல்ல அண்ணாதை போல உணர்கிறாயா ஒரு தனிமைன்னு உணர்கிறாயா கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லையே சப்பா அநாதையாய் அழுது நின்றேன் அன்பு காட்ட யாரும் இல்ல யாரும் இந்த லைவ்ல பாக்குறவங்க யாரும் மனசு கஷ்டப்படாதீங்க எனக்கு யாருமே இல்லையே நான் ஒரு தனிமரமா இருக்கிறேன்னு யாருமே எனக்கு ஆதரவாக எனக்கு துணையாக எனக்கு உதவியாக நான் கஷ்டப்படுற நேரத்தில் என் துன்பத்தின் நேரத்தில் எனக்கு இன்பத் தரத்துக்கு யாருமே இல்லை கவலைப்படாதீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களோடு இருக்கிறேன் அமேன் ஒருவேளை நீங்க ஒரு தனிமையான சூழ்நிலை இருக்கலாம் பிரதர் எனக்கு அப்பா இருக்காங்க எனக்கு அம்மா இருக்காங்க எனக்கு உறவினர் இருக்காங்க நண்பர் ஆனாலும் ஒரு தனிமையை நான் உணர்றேன் என்று லைவ்ல பார்க்கணும் நீங்க உணர்றீங்களா யா கவலைப்படாதீங்க கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் வழிகாட்ட யாரும் இல்ல போற வழி தெரியவில்ல ஒத்தையாடி பாதையில தனிமை உணர்றேன் யாய் நடந்து போன வழிகாட்ட யாரும் இல்ல போற வழி தெரியவில்ல ஒத்தையாடி பாதையில ஒத்தையாய் அவர்தாங்க வழி சத்தியம் வழி சத்தியம் ஜீவன் அவர் வழியும் சத்தியம் நீங்க தானையா வாசலும் ஜீவனும் நீங்க தானையா வழியும் சத்தியம் நீங்க தானையா வாசலும் ஜீவனும் நீங்க தானையா ஆமென் ஆமென் இறைவன் அளித்த வரங்கள் நமக்கு அநேகம் அநேகம் நம்ம ஊழியத்தின் சார்பாக எழுதப்பட்ட பாடல் கர்த்தர் நமக்கு அநேக நன்மைகளை கொடுத்திருக்கிறார் அநேக ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் அதை நன்றி செலுத்தும் விதத்துல அதிசயமான செயல்கள் கர்த்தரின் செயல்கள் அதிசயமானவைகள் என்று பாடி கடந்த நாட்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் நம்ம எண்ணி பார்க்கவே முடியாது அமே நம்மளை இதுவரைக்கும் ஆண்டவர் எந்த ஒரு சுகவீனமும் பலவீனமும் வராதபடிக்கு ஆண்டவர் நம்மளை பலனாய் நல்லா சுகமாய் நடத்தினார் அமே அதை நினைத்து சொல்லுங்க கடந்த நாட்களில் கர்த்தர் செய்த நன்மைகள் எண்ணி பார்க்க முடியாதே கடந்த நாட்களில் கர்த்தர் செய்த நன்மைகள் எண்ணி பார்க்க முடியாதே வியாதி வேளையில் துன்ப துக்க நேரத்தில் தாங்கிட பலன் தந்தாரே வியாதி வேளையில் துன்ப துக்க நேரத்தில் தாங்கிட பலன் தந்தாரே கர்த்தரின் செயல் கர்த்தரின் செயல்கள் அதிசயம் அதிசயம் கர்த்தரின் வல்லமைகள் அற்புதம் அற்புதமே கர்த்தரின் செயல்கள் அதிசயம் அதிசயம் கர்த்தரின் வல்லமைகள் அற்புதம் சொல்லுங்க இறைவன் அந்த இறைவன் அளித்த வரங்கள் நமக்கு அநேகம் அநேகமா இறைவன் அளித்த சுகங்கள் நமக்கு அநேகம் அநேகமா இறைவன் அளித்த பலங்கள் நமக்கு கர்த்தரின் செயல்கள் அதிசயம் அதிசயம் கர்த்தரின்
வல்லமைகள் சொல்வீங்களா? எத்தனை பேருக்கு அதிசயமான காரியங்களை செய்தார் கர்த்தரே? செயல்கள் அதிசயம் அதிசயம் கர்த்தரின் வல்லமைகள் அற்புதம் அற்புதமே. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஆமென். அப்படியே எல்லாரும் ஹல்லேலூயா. உங்களுக்கு விருப்பமான பாடலே நீங்க கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்காக நாங்க தொடர்ந்து பாடுவோம். ஆமென். 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 ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஜூலியட் ஆண்டனி நம்மளோட இணைந்து இருக்கிறார்கள். பிரைஸ் ஆண்டனி. புது பாடல் நான் பாடுவேன். நம்ம ஊழியத்தின் சார்பாக எழுதப்பட்ட பாடலை கேட்டிருக்கிறார்கள். தாவீது விதமாக சொல்றான், புதிய பாட்டை பாடுங்கள் என்று. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். ஆண்டவருக்கு இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு புது பாட்டை பாட போகிறோம். ஆமென். சும ஏன்னாலுமே நான் பாடிடுவேன், புது பாடல் நான் பாடுவேன், இயேசுவை போற்றுவேன், அவர் செய்த நன்மைகளை நாள்தோறும் பாடிடுவேன், பாடல் நான் பாடுவேன், இயேசுவை போற்றுவேன், அவர் செய்த நன்மைகளை நாள்தோறும் பாடிடுவேன். தேவன் தங்கும் ஆலயம் நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வேன், தேவ கிருபை என்னில் தங்கிட தினந்தோறும் ஜெபித்திடுவேன், துன்பங்களோ கஷ்டங்களோ என்ன செய்திடும், கடுகளவு நீ விசுவாசித்தார் இயேசுவோடு வாழ்ந்திடலாம், துன்பங்களும் கஷ்டங்களும் என்ன செய்திடும், கடுகளவு விசுவாசித்தார் இயேசுவோடு வாழ்ந்திடலாம். சொல்லுங்க. என்னாலுமே நான் வாழ்ந்திடுவேன், சொல்லுங்க புது பாடல். புது பாடல் நான் பாடுவேன், இயேசுவை போற்றுவேன், அவர் செய்த நன்மைகளை நாள்தோறும் பாடிடுவேன், மறுபடியும் புது பாடல் நான் பாடுவேன், இயேசுவை போற்றுவேன், அவர் செய்த நன்மைகளை நாள்தோறும் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன், தினந்தோறும் நாள்தோறும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து பாடி பாடி கர்த்தரை துதிக்கும் போதுதான் கர்த்தர் நம்ம அழைக்கிற பெரிய காரியங்களை செய்வார். டெய்லியும் லைவ்ல பாக்குறவங்களுக்கு சொல்லுகிறேன், டெய்லியும் கர்த்தருக்கு ஒரு புது பாட்டை பாடுங்கள். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு நல்ல ஒரு புது பாடலை டெய்லியும் காலையில இருந்து பாடி ஆண்டவரை துதியுங்கள். ஆமென். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். விருப்பமான பாடலை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். அடுத்த பாடல் கடந்து செல்வோம். அடுத்தபடியாக மஞ்சுளா நம்மளோட இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். என்னை விட்டு கொடுக்காதவர் என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள். அந்த பாடலை அவர்களுக்காக நாம் பாட போகிறோம். நம்முடைய தேவன் நம்மளை விட்டு கொடுக்காத தேவனா இருக்கிறார். இந்த பாட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் நிறைய வாட்டி சொல்லியாச்சு. ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் நம்மளை விட்டு கொடுக்காத தேவன். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் சரி, எந்த நேரத்திலும் சரி, எந்த கஷ்டமான பாதையில இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒருவர் தான் நம்மளை விட்டு கொடுக்காதவர். ஆமென். ஆமென். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், பாதுகாப்பவர், வேண்டிக் கொள்வதெல்லாம் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வு தருகின்றேன், நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர், நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வு தருகின்றேன், நினைப்பதற்கும் மேலா ஆசீர்வதிக்கிறீர், என்னை விட்டுக் கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே.
ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் உங்களை விட்டு கொடுக்காமல் உங்களை நடத்துவார், உங்களை பாதுகாப்பார். ஆமென். அது எல்லாமே யாராலையும் செய்ய முடியாது, மனுஷனாலையும் செய்ய முடியாது. எது மனுஷனால என்ன செஞ்சு முடிந்தாலும் ஒரு டைமுக்கு அப்புறமா செய்ய முடியாது. இல்லை இவ்வளோ நேரம் தான் செய்ய முடியும், இல்லை இவ்வளோ தான் நல்லா செய்ய முடியும். ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எப்பொழுதும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாராமே. பாருங்க, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகிறவர், நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகிறவர், நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னேசர் நீர். அப்படி இணைந்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்க விருப்பமான பாடலை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, எங்களோடு சேர்ந்து கத்தரை பாடி ஆராதிக்க போறோம். அடுத்தபடியாக ஜெர்லின் நம்மளோட இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இந்தியன் என்று சொல்லுவோம் என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள். சொல்லின் பெருமிதம் கொள்வோம். இன்று நம்முடைய சுதந்திர தினம். ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். 74 வருஷங்களுக்கு முன்னாடி தேச தலைவர் எல்லாம் போராடி நம்மளுக்கு இந்த நாடுல சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆமென். இந்தியன் என்று சொல்வோம், அந்த பெருமிதத்தை கொள்வோம். ஆமென். இந்த பாடல எங்கள் பாரதம் என்று சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக எங்களோடு சேர்ந்து பாடுவோம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லை பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லின் பெருமிதம் தேசம் படைக்க நம் கைகளை இணைத்து கொள்வோம். வேற்றுமை நம் பொறுத்தாய் மக்களே, நம் நிறங்கள் வேறாயினும் நம்மில் வேற்றுமை இல்லையே. நம் மொழிகள் வேறாயினும் நம் பொறுத்தாய் மக்களே, நிறங்கள் வேறாயினும் நம்மில் வேற்றுமை இல்லையே. எங்கள் பாரதம், இந்திய பாரதம், இது எங்கள் 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 பாரதம். மாறணும் சமதானம் பிறக்கணும், ஜாதி வேற்றுமை இல்லாமல் நாம் ஒன்றாய் வாழ. சொல்லுங்க, யுத்தங்கள், யுத்தங்கள் மாறணும் சமதானம் பிறக்கணும், ஜாதி வேற்றுமை இல்லாமல் நாம் ஒன்றாய் வாழணும். சமுதாயம் என்றே எழுந்து நீதியை நாட்டணும், சமுதாயம் என்றே எழுந்து நீதியை நாட்டணும், தேசத்தை உயர்த்தனும். சேர்ந்து எங்கள் பாரதம், எங்கள் பாரதம், பாரதம், எங்கள் பாரதம், பாரதம், எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லி பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். எனக்கு ரொம்ப பிடிச்சமான வரி இது, நான் திருப்பி பாடணும்னு ஆசைப்படுறேன். யுத்தங்கள் மாறணும் சமாதானம் பிறக்கணும், ஜாதி வேற்றுமை இல்லாமல் நாம் ஒன்றாய் வாழணும். எனக்கு மிகுந்த பிடிச்சமான வரி இது. நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற வேற்றுமை, எந்த வேற்றுமை, ஜாதி வேற்றுமை, அநேகர் இப்பெல்லாம் ஜாதி தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நான் சொல்றேன், கத்தருடைய பிள்ளைகள் ஜாதி பார்க்க கூடாது. ஆண்டவர் கிட்ட அந்த ஜாதிக்காக நம்ம இன்னொரு அதிகமா நம்ம அவரை பாடி துதிச்சு நம்மள அவர் ஆராதிக்கும் போது ஆண்டவர் அதெல்லாம் மாற்ற போகிறார். ஆமென். ஆமென். இப்ப பாட போகிறோம்ல, யுத்தங்கள் மாறணும், தேசத்துல யுத்தங்கள் குறையணும், சமாதானம் பிறகும், தேசம் முழுவதுமே ஒரு சமாதானமா இருக்கு, ஜாதி வேற்றுமை இல்லாமல் நாம் ஒன்றாய் வாழணும். ஆமென். யுத்தங்கள் மாறணும் சமாதானம் பிறக்கணும், ஜாதி வேற்றுமை இல்லாமல் நாம் ஒன்றாய் வாழ. யுத்தங்கள், யுத்தங்கள் மாறணும் சமாதானம் பிறக்கணும், ஜாதி வேற்றுமை இல்லாமல் நாம் ஒன்றாய் வாழணும். இதன சமுதாயம் என்றே எழுந்து நீதியை நாட்டணும், இதன சமுதாயம் என்றே எழுந்து நீதியை நாட்டணும், தேசத்தை உயர்த்தனும்.
எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி என்று சொல்வோம். அந்த சொல்லி பெருமிதம் சொல்லுங்க சொல்லுங்க. தீங்கற்ற தேசம் படைக்க கைகளை இணைத்து தலங்களை உயர்த்தி எங்கள் பாரதம் எங்கள் பாரதம் எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம். ஆமே. நம் ஒன்றாய் கையினை கை கோர்த்து ஒன்று சேர்ந்து, அந்த கை கோத்துன்றது ஒன்று சேர்ந்து அர்த்தம். நாம் தினமும் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். அது நம்ம மேல் விழுந்த ஒரு கடமை. நாம் எப்படி நம்ம பர்த்டேக்காக பிரேயர் பண்றோமோ, வெட்டிங் டேக்காக பிரேயர் பண்றோமோ, எங்க பார்த்தாலும் இப்ப உபதேசம் சொல்லிட்டு இருக்காங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆமென். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய நாட்டில் இருக்க யுத்தங்கள் மாற்ற போகிறார். ஆமென். ஜாதி வேற்றுமை அழிக்க போகிறார். ஆமென். நம்ம தேசத்துக்காக, நம்ம தேசத்தின் சேமத்துக்காக, நம்ம தேசத்தின் தலைவருக்காக, நம்ம தேசத்துக்காக போராடுகிற போர் வீரர்களுக்காக, மிலிட்ரியில யார் யாரெல்லாம் நமக்காக போடுறாருமோ, போலீஸ் மேன், துப்புரவு தொழிலாளர், நம்ம தேசத்துக்காக யார் யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்களுக்காகவும், நம்ம தேச மக்களுக்காகவும், சேமத்துக்காகவும், செழிப்புக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது நம் மேல் விழுந்த கடமை. அதனால எல்லாரும் தினமும் ஒரு 5 நிமிடமாவது 10 நிமிடமாவது தனி ஜபத்துல தேசத்துக்காக தினமும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம் தேசத்துல ஒரு மாற்றத்தை தருவார். தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் விருப்பத்தை வாஞ்சி நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அடுத்த பாடலை கேட்போம். ராம்குமார் நம்மளோட இணைந்திருக்கிறார். பிரைஸ் லார்ட் பிரதர். நம்ம ஊழியத்தின் சார்பாக எழுதப்பட்ட பாடல் தேவா தேவா வாரும் தேவா என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள். அந்த பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கைகளை தட்டி சந்தோஷமாக வீட்டில் இருக்கிற இடத்துல கர்த்தரை ஆராதிப்போமா. மனதெல்லாம் மனதெல்லாம் விசுரங்கள் பெருகினாலும் தத்தளிப்பும் தவிப்பும் மனதெல்லாம் விசுரங்கள் பெருகினாலும் தத்தளிப்பும் தவிப்பும் சூழ்ந்தாலும் என்னை விசாரிக்க யாரும் இல்ல, என்னை விசாரிக்க யாரும் இல்ல, என் வாழ்வில் என்றும் நீர்தானே, வாழ்வில் என்றும் நீர்தானே. சொல்லுங்க. தேவா தேவா மாறும் தேவா சாந்திடவே உந்தன் மார்பில் சாய்ந்திட எந்த தனிமைகள், எந்த தனிமைகள் போக்கிடவே, எந்த துக்கங்கள் மாற்றிடவே, எந்த தனிமைகள் போக்கிடவே, எந்த துக்கங்கள் மாற்றிடவே. இப்பொழுதே வாங்க புது வாழ்வு தாங்க, இப்பொழுதே வாங்க புது வாழ்வு புதிதாக்க வாங்க, இப்பொழுதே வாங்க புதிதாக்க வாங்க, வாங்க இப்பொழுது வாங்க, சொல்லுங்க வாங்க வாங்க, இப்பொழுதே வாங்க புது வாழ்வை தாங்க, இப்பொழுதே வாங்க புது வாழ்வை தாங்க. ஆமென். அப்படியே எல்லாரும் நம்மளோட இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்க கீழே கமெண்ட் பண்ணும்போது உங்களோடு சேர்ந்து நாங்க பாடை மிகவும் பிரயோஜனமா இருக்கும். Praise Lord. Hallelujah. Hallelujah. Amen. உமக்கே துதி. ஆமே. ஆமே. அவருக்கு ஒருவருக்கே துதி. அவர் ஒருவருக்கே ஆராதனை. அடுத்தபடியாக Gladys நம்மளோட இணைந்து இருக்கிறார். Praise Lord sister. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து என்ற பாடல். ஆமே. ஆண்டவர் இந்த கடுமையான ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மளை இதுவரை நடத்தினார். ஆமென். ஆமென். ஆபத்து காலில் அனுகூலமான துணையுமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆபத்தான காலையில கர்த்தர் நமக்கு துணையாய் கேடகமா இருந்து நம்மை நம்ம குடும்பத்தை பாதுகாப்பார். எங்க பார்த்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா கொரோனா வந்துருச்சு, இதுவாயிடுச்சு, அதுவாயிடுச்சு, எந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாவும் இன்னத்துக்கு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. ஆண்மே தேசத்துல இந்த கொரோனா வைரஸ் அதிகமாயிட்டே போயிருக்கு. ஆனா ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மளை ஆண்டவர் பத்திரமாக வழிநடத்தல. நிறைய பேருக்கு வேலைக்கு போக முடியல, நிறைய பேருக்கு வருமானம் வரல, நிறைய பேருக்கு வந்து பிசினஸ் லாஸ்ல ஆயிடுச்சு. எல்லாருக்குமே நஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஆனா இந்த காலத்துல கர்த்தர் நம்மை இந்த 4 மாதம் 5 மாதங்கள் கர்த்தர் ஒரு குறைவில்லாதபடி அற்புதமாய் நம்மை சாப்பாடுக்கு கஷ்டப்படாதபடி மற்றும் நம்ம உடைக்கு கஷ்டப்படாதபடி இருக்கிற இடம் கொடுத்து கர்த்தர் இதுவரை நம்ம அற்புதமா வழி நடத்தி வந்திருக்காங்க. அந்த சூழ்நிலை எல்லாம் நமக்கு சாதகமா இல்லதான். 5 மாதங்களுக்கு மேல ஆச்சு, இன்னும் நம்ம லாக்டவுன்ல இருக்கிறோம். நம்ம சூழ்நிலை எல்லாம் நமக்கு சாதகமாக இல்ல. இதுவரை சூழ்நிலை சாதகமா இல்லாத போதும் ஆண்டவர் நம்மளை வழி நடத்தினார். ஆமேன். அந்த வழி நடத்தின தேவனை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி துதிக்க போகிறோம். ஆமேன். சொல்லுங்க. ஆபத்து நாலு அனுகூலமான துணையும்மா
நாளில் அனுகூலமான துணையும் மானீரே நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா இந்த அடியாளத்துல இருந்து உம்மை உயர்த்திடுவே அவரை மாற்றி உயர்த்தின அவர் தான் நம்மளை வழிநடத்தின தேவன் அவர் உம்மை உயர்த்திடுவே துபாரை நாடத்தை மகிழ்வை தந்து நன்றி ஐயா சொல்லுங்க சொல்லுங்க அவரை பார்த்து இதுவரை நாட இதுவரை நடத்தினார்ல குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர் நன்றி ஐயா பத்து நாளில் சொல்லுங்க அனுகுல மகான துணையும் மானீரே உமக்கு நன்றி அப்பா துணையும் ஒன்று சேர்ந்து நன்றி நன்றி ஐயா ஒரு நபரா யாரா இருக்கணும் ஆண்டவர் மட்டும்தான் இருக்கணும் ஆமென் இயேசு கிறிஸ்துவாக மட்டும்தான் இருக்கணும் நம்ம யாரு மனிதரையோ யாரையோ உயர்த்தி பேசக்கூடாது ஆமென் ஏன்னா ஆண்டவர் மட்டும்தான் நம்மள இதுவரைக்கும் நம்மளோடு இருந்து இந்த லாக்டவுன்லயும் இந்த கொடிய காலத்திலும் இந்த கொடிய ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மளோடு இருந்து நம்மளை வழிநடத்தினார் ஆமென் அதனால நம்ம அவரை மட்டும்தான் உயர்த்தணும் ஆமென் ஆமென் அப்படியே நீங்க எல்லாம் இணைந்து கொண்டே இருக்கீங்க உங்க விருப்பமான பாடலை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணும்போது எங்களோடு சேர்ந்து ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க பிரயோஜனமாக இருக்கும் அடுத்தபடியாக சத்யாவதி ஹானா நம்மளோட இணைந்திருக்கிறார்கள் பிரைஸ் லார்ட் சிஸ்டர் பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மிகுந்த மகிழ்ச்சி என்னை நடத்துபவர் நீரே தலை உயர்த்துபவர் நீரே என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள் அந்த பாடலை அவருக்காக நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் ஒன்று சேர்ந்து மகிமைப்படுத்தி உயர்த்துவோமா அவன் எத்தனை சிறுமி என்று இந்த வரிகள் அழகாக சொல்லு சிறுமி என்று என்னை தள்ளி முடியாது என்று நினைத்த வேளையில் என் உள்ளத்தை நீர் கண்டி ஆமென் யாரும் இல்லாத நேரம் சொல்லுங்க இப்பொழுதும் எத்தனை பேர் தனியா இருக்கீங்க தெரியல எத்தனை பேர் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்க தெரியல ஆனா அந்த லைவை பாக்குறவங்களுக்கு சொல்கிறேன் யாரும் இல்லா நேரத்துல தாயை போற்று தாயை போல உங்களை தேற்றி உங்களை கண்ணீரை துடைப்பார் ஆமென் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை யாருமே இல்லாத சூழ்நிலை யாருமே இல்லாத ஒரு நேரத்துல கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆமே நெருக்கமான ஒரு சூழ்நிலை ஆண்டவர் உங்களிடம் வந்து தாயை போல உங்கள் கண்ணீரை தேற்றி உங்களை ஆற்றி உங்களை வழிநடத்த வல்லவரா இருக்கிறார் ஆமென் சொல்லுங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க சிறுமி என்று என்னை தள்ளி முடியாது என்று நினைத்த வேலை என் உள்ளத்தை நீ கண்டீர் சொல்லுங்க யாரும் இல்ல யாரும் இல்லா நேரம் வந்து தாயை போல என்னை தேற்றி என் கண்ணீரை நீ துடைத்தீர் சொல்லுவீங்களா எல்லாரும் சிறுமி என்று என்னை தள்ளி முடியாதென்று நினைத்த வேலை என் உள்ளத்தை நீ கண்டு சொல்லுங்க யாரும் இல்லா நேரம் யாரும் இல்லா நேரம் வந்து தாயை போல என்னை தேற்றி கண்ணீரை நீ துடைத்தீர் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே என்றும் மாறாதிப்பே சொல்லுங்க உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே மறைவாக என்றும் மாறாதிப்பே சொல்லை நடத்துபவர் நீரே என்னை நடத்துபவர் நீரே தலை உயர்த்துபவர் நீரே ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே நடத்துபவர் என்னை நடத்துபவர் நீரே தலை உயர்த்துபவர் நீரே ஏற்ற காலத்தில் உயர்த்திடுவே அவன் இரண்டு வரிகளை திரும்ப பாட போகிறோம் உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே உமை என்றும் 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 மாறாதிப்பேன் ஆமென் சொல்லுங்க நம்மளை ஜீவன் இருக்கிறவருக்கும் நம்மளை உயிர் பெறுகிறவருக்கும் நம்மளை சுவாசம் நம்மளை விட்டு போகிறவருக்கும் நம்மளை ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம் சொல்லுங்க உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே ஓ என்றும்
இருக்காங்களா கண்களை மூடி உமக்கு மாறைவாக ஒன்று இல்லையே என்று என்று மாறாதிப்பேன் உமக்கு மாறைவாக ஒன்று இல்லையே மாலை வேளையில என்று என்று மாறாதிப்பேன் உமக்கு மாறைவாக ஒன்று இல்லையே ஓ என்று என்றும் மாறாதிப்பேன் சொல்லுங்க ஓ என்று ஓ என்று என்றும் மாறாதிப்பேன் ஆமென் ஆமென் அவர் என்றும் ஆராதிக்க வேண்டும் ஆமென் அவர் ஒருவர் தான் ஆராதனைக்குரியவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க சத்தமா அவர் ஆமென் சொல்லுங்க வீடுகள் அவர் ஒருவர் தான் ஆராதனைக்குரியவர் ஆமென் 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 அடுத்த பாடலுக்கு போவோம் ஜோஷுவா நம்மளோட நின்றிருக்கிறார்கள் பேசலாட் தம்பி எல்லாமே முடிந்தது என்று பாடலை கேட்டிருக்கிறார்கள் இந்த பாடலை அவருக்காக சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அவர் மட்டும்தான் பெருகிறோம் நான் சிறுகணும் என்று சொல்ல வேண்டும் ஆமென் யோவான் ஸ்தானகன் சொல்கிறார் நீர் பெருகணும் நான் சிறகணும் என்று சொல்லிடுற ஆமென் இந்த லைவ்ல பாக்குற ஒவ்வொருவரும் சொல்லுங்க நீங்க எல்லாமே முடிந்த நினைத்த சூழ்நிலை ஆண்டவர் உங்களை தூக்கினார்ல அதை நினைத்து சொல்லுங்க நீர் மட்டும் பெருகணும் நான் சிறகணும் ஆமென் சொல்லுங்க நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் இயேசுவே உடைக்கப்பட்ட பாத்திரமானே ஒன்றுக்கும் உதவாத ஒன்றுக்கும் உதவுவது சொல்லி ஒதுக்கப்பட்ட உடைக்கப்பட்ட பாத்திரமானே வயோகமற்றிருந்தே ஒன்றுக்கும் உதவுவது என்று சொல்லி ஒதுக்கப்பட்டே குயவனே உந்தன் காரம் விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே குயவனே உந்தன் காரம் மீண்டும் என்னை வளைந்தது விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தினதே சொல்லுங்க நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் இயேசுவே நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் இயேசுவே ஆமென் மட்டும் பெருகணும் எல்லா துதியும் அவர் ஒருவருக்கே ஒருவருக்கே செலுத்து ஆமென் அடுத்த பாடல் கடந்து செல்வோம் அடுத்தபடியாக ஐசக் நம்மோடு இணைந்து இருக்கிறார்கள் பிரைஸ் லார்ட் பிரதர் வல்ல கிருபை நல்ல கிருபை என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள் இந்த பாடலை பாட போகிறோம் நாம் உயிரோடு ஜீவனோடு இந்த காலம் வரை இருக்கிறோம் என்றால் அது கர்த்தருடைய கிருபை ஆமேன் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து கிருபை உணர்ந்தவ நாம கைகளை தட்டி சந்தோஷமாக பாடுவோமா வல்ல கிருபையே நல்ல கிருபையே வழுவாமல் காத்த சுத்த கிருபையே வேகாமல் காத்த கிருபையே தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை கிருபையே தாங்கினதே கிருபை நடத்தியதே கிருபையே தாங்கினதே கிருபை என்னை நடத்தியே ஹல்லே ஹல்லே லூயா ஹல்லே ஹல்லே லூயா ஹல்லே ஹல்லே லூயா ஹல்லே ஹல்லே லூயா ஆமென் கர்த்தருடைய கிருபையினால தான் நாம் ஜீவனோடு இருந்து கொண்டிருக்கிறோம் ஆமென் அப்படியே அடுத்த பாடல் கடந்து செல்வோம் ஜெசி நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள் பிரைஸ் லார்ட் சிஸ்டர் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் நாட்கள் முடியும் வரை நம் நாட்கள் முடிவரும் ஜீவன் பிரிவு வரை நாம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஆமென் நம்முடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி
நன்மையிலும் தீமையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இப்பதான் சொன்ன ஆண்டவர் நம்மளை எப்பொழுதும் நம்ம ஆண்டவர் ஆராதிச்சு கொண்டே இருக்க வேண்டும். ஆமே. நம்மளுடைய சூழ்நிலையை பார்க்காதீங்க. நீங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாத்தீங்கன்னா அவங்க சூழ்நிலை ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலை. அக்கினி சூழ்நிலை 7 மடங்கு, 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு இல்ல 7 மடங்கு அக்கினி சூழ்நிலை ராஜா தூக்கி போடுகிறாரு. ஆனா சொல்லுகிறாரு, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்லுவீங்க, நீங்க ஆராதிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை தப்பு வைப்பார். ஆமென். அதனால நம்மள அவர் ஆராதிக்க கூடாது. நம்மள அவர் எப்பொழுதும் நம்மள அவர் உயர்த்தி கொண்டே இருக்கணும். ஆமென். சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. சொல்லுவீங்களா? உம்மையே ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் சொல்லுங்க. நந்த கிருபை நன்மாயும் கிருபாயும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் பொழியும் வரை, ஆராதிப்பே. நாட்கள் முடியும் வரை, சம்பாலியும் வரை, ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே, ஆராதிப்பே. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எல்லாரும் அப்படியே இணைந்து கொண்டே இருக்கிறீர்கள். நேரம் நமக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. எல்லாம் 2 வரிகள் பாடி நாம் முடிப்போம். அடுத்தபடியாக பாஸ்டர் ஜேம்ஸ் நம்மளோட இணைந்திருக்கிறார்கள். என் ஆத்துமாவை நன்றி சொல்லு முழு இல்லத்தோடு என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள். நம் முழு இல்லத்தோடு கத்தரை நன்றி சொல்லும் போது கத்தர் நம்மத்தில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஒரு நாளும் மறவா சொல்லுவீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அவங்களை பார்த்து கத்தர் செய்த நன்மைகளே ஒரு நாளும் மறவாதே. அவன் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். சங்கீதத்தில் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர் செய்த அதிசயங்களையும் அவர் செய்த நன்மைகளையும் மறந்தார்கள். இந்த வேதம் சொல்லுங்க, ஆண்டவர் அவர் நாட்களை விருதாவாக்கினார். ஆமென். உங்க நாட்களை ஆண்டவர் வேஸ்ட் ஆக்கிடுவார். ஆமென். நீங்க உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் இதுவரை நம்மளை வழி நடத்தினார். ஆமென். இதுவரை நம்மளை பாதுகாத்தார். அதுவே அவர் செய்த பெரிய நன்மை. நீங்கள் அவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு சொல்லுங்க. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆமென். அப்படி அடுத்தபடியாக சிஸ்டர் சூஃபியா நம்மளோட இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். எரிகோ நகர் வீதியிலே என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள். அந்த பாடலை நாம் பாட போகிறோம். உதவி செய்வார் யாரும் இல்லை என்று நீ கலங்க வேண்டாம். யாரும் இல்லையா? உதவி செய்வார் யாரும் இல்லை உங்களுக்கு கலங்க வேண்டாம்.
இயேசுவை போல் யாரும் இல்லையே நேசிக்க நாயுமே நாயும் நேசிக்க தனிமாயிருந்தாலும் தனிமாயில்லையேசு நம்மோ இருக்க சொங்க இயேசுவை உமை உயர்த்திடுவோ இயேசுவை உயர்த்திடுவோ அடுத்தபடியாக அனிக்ஸ் நம்மளோட இணைந்திருக்கிறார்கள். தம்பி என் கூடவே இரும் ஓ இயேசுவே என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள். அந்த பாடலை நான் பாடப்போகிறோம். என் கூடவே இரு ஓ இயேசு, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க இல்லாம வாழ முடியாதுன்னு? பட்சத்திலே அப்பா நீங்க இல்லாம வாழ முடியாது. ஓ இயேசுவே, பட்சத்துல வாங்க. இல்லாமல் நான் வாழ முடியாது. எத்தனை பேர் கூப்பிடுறீங்க ஆசையா? கண்ணீ சிந்தும் நேரத்தில் தாயுமானியே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, எல்லாமே நீங்க தான். அம்மாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. எல்லாமே நீங்க தானப்பா. ஆமென், ஆமென். அடுத்தபடியாக செல்வமலர் நம்மளோட இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள். பாடலை பாட போகிறோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்திடுவோ. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. சொல்லுங்க வாதை. ஹே வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, புல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, புல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. ஆமென். சங்கீதம் 91:10 சொல்றது போல வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். அடுத்தபடியாக எப்சிபா நம்மளோட இணைந்திருக்கிறார்கள். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தார் என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள வல்லவர் வந்தார் எனக்குண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உனக்குன்னு எல்லாம் நடக்கும். உனக்கு ஒரு அற்புதங்கள் நடக்கும், அதை பார்த்து உலகமே வியக்கும். உனக்கு ஒரு அற்புதங்கள் நடக்கும், உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உள்ளத்துக்குள்ள வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா உனக்குண்டு எல்லாம் நடக்கும். ஆமென். நேரம் நமக்கு அதிகமாய் கொண்டிருக்கிறது. எல்லாரும் நம்மளோட இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். சாலமோன் ராஜ், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள். வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர், நல்லவரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தார் அவர் வல்லவர், வல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர், நல்லவரே.
பாவையும் மன்னித்தார் அவர் நல்லவர் நல்லவரே அவர் நல்லவர் சர்வவல்லவர் வல்லவர் அவர் கிருபை கிருபையதே அவர் நல்லவர் சர்வவல்லவர் அவர் கிருபை செல்வம் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள் செல்வன் Praise Lord brother மறவாமல் நினைத்தீரியா என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள் இரண்டு வரிகள் அந்த பாடலை பாடி அப்படியே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இரவு பகலு ஏனை நினைத்து இதுவரை நடத்தி நீரே இரவு பகலு ஏனை நினைத்து இதுவரை நடத்தி கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா எல்லாரும் இருதயத்தின் அடியாளத்தில் கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா ஆமென் அடுத்தபடியாக சகாயினம் ஹல்லேலூயா Praise the Lord, sister. என்னை மறவா இயேசுநாதா என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள் பழைய பாடல் பாடி தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவே என்றதாலே ஸ்தோத்திரம் தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவே ரதாலே உள்ள கயல் மறைந்திரன்றோ உள்ள கயில் வல்லவா எந்த துகளிடமே மறைந்திரன்றோ உள்ள கயில் வல்லவா எந்த புகழிடமே என்னை மறவா என்னை மறவா என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உன் தயவா என்னை நடத்தும் அப்படியெல்லாம் இணைந்து கொண்டே இருக்கீர்கள் நேரம் அதிகமாகிவிட்டது தினேஷ் நம்மளோட இணைந்திருக்கிறார்கள் பிரைஸ் லார்ட் பிரதர் அழகான கண்கள் என்னை கண்டதாலே என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள் அந்த பாடலை நம் பாடி அழகான கண்கள் தேடி வந்த நல்லானேசரே யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே அழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் சொல்லுவீங்களா உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் ஆமே நேரம் நமக்கு அதிகமாகிவிட்டது நீங்க தொடர்ந்து கடைசியா நம்ம மோவினா சிஸ்டரும் வந்து இணைந்திருக்கிறார்கள் என் மேல் நினைவானவர் எனக்கு எல்லாம் தருபவர் இந்த பாடலை கடைசியா பாடி நான் முடிக்க போகிறோம் மணி 8 ஆகிவிட்டது நீங்க எல்லாரும் அதுக்கப்புறம் நிறைய பேர் பாடலை கேட்டிருக்கீங்க பாட முடியாத சூழ்நிலை நீங்க அடுத்த வாரத்துல இருந்து துணிதமாக வந்து யார் வந்து 7:00 இருந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்றீங்களோ அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பாடல்களை பாட முடியும் ஆமென் 7:40 மேல வர பாடல்கள் மிகவும் கஷ்டம் பாடுறதுக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பாடல் கேட்டுட்டே இருக்காங்க அவங்களும் எங்களோட சேர்ந்து ஆராதிக்கிறாங்க நீங்களும் கொஞ்சம் துரிதமாக வந்து 7:40 7:30 குள்ள சீக்கிரமாக நீங்க அடுத்த வாரத்துல வரணும் போட்டி போட்டு நீங்க யார் முதல்ல வந்து
கொஞ்சம் பேர் பாட்டு கேட்கணும், அதுதான் பாட முடியும். எங்களால நேரம் அதிகமாகிட்டது. அடுத்த வாரத்துல இருந்து கொஞ்சம் துரிதமாக வாங்க, 7:40 குள்ள வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராமே. கடைசியா இந்த பாடலை முடித்து ஆராதனை முடிப்போம். என் மேல் கண் வைப்பவர், கண்மணி போல் காப்பவர், கைவிடாமல் அழைப்பவர். என் மேல் கண் வைத்தவர், கண்மணி போல் காப்பவர், கைவிடாமல் அழைப்பவர். மேல் நினைவானவர், எனக்கெல்லாம் தருவர், என் பக்கம் இருப்பவர். இம்மானுவேலவர், என் மேல் நினைவானவர், எனக்கெல்லாம் தருபவர், என் பக்கம் இருப்பவர். ஆண்டவர்கள் மேல் நினைவா இருக்கிறவர். ஆமென். அப்படியே எல்லாரும் இதே நேரத்தில் எல்லா கரங்களை வெட்டி சொல்லுங்க. சகல துதி, கனம், மகிமை, மாட்சிமை, புகழ்ச்சி, கீர்த்தி, மரியாதை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். இந்த ஆராதனை வேலை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அநேகர் பாடலை கேட்டிருக்கீங்க, எங்களால பாட முடியல. அடுத்த வாரம் முன்னாடி நாங்க சொன்ன மாதிரி நீங்க துணிதமாக கேளுங்க, உங்களுக்காக நாங்க பாட போகிறோம். இப்பொழுது கடைசியாக ஜெபித்து இந்த ஆராதனை வேலையை முடிக்க போகிறோம். இன்று சுதந்திர தினமா இருக்கிறபடினால் தேசத்துக்காக சிறப்பு ஜபமும் அப்படியே பார்த்துக் கொண்டிருக்கோம். உங்க ஒரு ஆசீர்வாதத்துக்காகவும் நானும் என் அன்பு சகோதரரும் இணைந்து இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் நானும் என் அன்பு சகோதரரும் இணைந்து ஆண்டவரே முதலாவது தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்துக்கு மழையை நீர் பெய்ய பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். தேசத்துக்கு ஒரு செழிப்பு சேமத்தை நீர் கட்டளையிட போறதாக ஆண்டவரே, எங்க தேசத்துல போராடுகிற ஆவிகளை, துரைத்தனத்தை நாவிகளை, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளை எடுத்து தூக்கி எறியும்படியாய் ஜெபிக்கிறோம். விக்கிரகத்தின் கிரியைகள், விக்கிரக கோட்டைகள் எங்க ஊர்ல ஆண்டவரே எங்க தேசத்தை தகர்த்தெறியும்படியா. ஆமே, நீர் ஒருவரே தேவர் என்று எங்களை நாட்டு மக்கள் அறிய நீ கிருபை பாராட்ட முடியாது. அநேக இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்க முடியாமல் இருக்கு, ஒவ்வொருத்தர் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வழிவாசல் நீர் உண்டு பண்ண முடியாது. ஆமே, நீரே அப்பா எங்கள் தேசத்தில் நடக்கிற அப்பாண்டவரே அநேக தடைகள் அப்பாண்டவரே அநேக போராட்டங்களை நீர் நீக்கி போட முடியாது. ஆண்டவரே, தேசத்தில் அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எங்க பார்த்தால் ஆண்டவரே பிள்ளைகளை கடத்து கொண்டிருக்கிறார்கள், பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள். ஆண்டவரே குடிவெறிகளை, நாவிகள் நீர் அழித்து போட முடியாது. எல்லா தீமையான காரியங்கள், லஞ்சம், லாவணி ஆண்டவர் எல்லாம் எங்க தேசத்துக்கு விலக்கி போட முடியாது. ஆண்டவரே இப்பொழுது எங்க ஜபத்தை கேட்கிற தேவனே, இந்தியா தேசத்துக்கு அப்பாண்டவரே நீர் தீமைகளை நீக்கி போட்டு நன்மைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எங்க தேசத்து மேல் கோபத்தை நீர் ஆற பண்ண முடியாது ஜெபிக்கிறேன். நீர் கோபத்தை ஆற பண்ணி ஒரு சேமத்தையும் செழிப்பினை கட்டளிட போவதற்காக நன்றி. இந்த கொரோனா வைரஸ் எங்க தேசத்துல முற்றிலுமா வெளியே எடுப்பட முடியாது ஜெபிக்கிறேன். நீரே ஆண்டவரே கூடிய சீக்கிரத்தில் நாங்க தொலைக்காட்சியில் காண இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே முடிய போகுது என்கான நீ கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறேன். தேசத்துல இந்த லாக்டவுன் முடிச்சு திருப்பி ஆண்டவரே பழைய நிலைமைக்கு ஆண்டவரே எங்க தேசம் திரும்ப நீர் உதவி செய்ய முடியாது ஆண்டவரே. ஒரு இருக்கிறதுலே ஒரு செழிப்பான நாடா நீ மாற்றி தர முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே எங்க யார் யாரெல்லாம் எங்களோட லைவ்ல இணைந்து இருக்கிறார்களோ ஆசீர்வாத எங்க எங்களோடு சேர்ந்து ஆராதித்தாங்களோ ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் எங்களோட சேர்ந்து ஆராதித்தங்களை ஏற்ற பலன் நீர் தரப்போறதுக்காக உங்களுக்கு நன்றி. ஒருவேளை அவங்க கஷ்டத்தோடு, மன கஷ்டத்தோடு, கவலையோடு எங்களோட ஆராதித்திருக்கலாம் ஆண்டவரே. நானே ஆறுதல் என்று சொன்ன தேவன் நீர் அவர்களை ஆறுதல் படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். பிரச்சனையில இருந்து போராட்டத்தை ஒவ்வொரு நீ வெளியே கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறேன். தாய் தேற்றுவது போல ஆனவனை தேற்றுவேன் என்று சொன்ன தேவன் நீரே அவர்களை தேற்றி ஆற்றி பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். நிகழ்ச்சியை யார் யாரெல்லாம் பாக்குறாங்களோ ஆண்டவரே கல்யாணம் ஆவதற்காக ஜெபிக்கிறேன். அற்புத திருமண வாழ்க்கையை அமைத்து தர முடியாது. குழந்தை இல்லாததற்காக ஜெபிக்கிறேன். ஒரு அற்புத குழந்தை நீ தர முடியாது. வேலை வாய்ப்பு தேடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். வேலையை நீ கட்டளிட முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குடும்ப சமாதானம் இல்லாத குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால சமாதானத்தை கட்டளிட முடியாது ஜெபிக்கிறேன். யார் யாரெல்லாம் கொரோனா வைரஸால ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கிறார்கள், சகல விதமான ஆறுதலின் தேவ நீர் அவர்களை ஆறுதல் படுத்தி சீக்கிரமா வீடு திரும்ப கிருபை பாராட்ட முடியாது. லைவ்ல இருந்து ஆராதித்த ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிக்க முடியாது. குடும்பத்தையும் அவர் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க முடியாது. லோடு சேர்ந்து லைவ்ல ஆராதித்த ஒவ்வொருவருக்கும் அப்பா ஏற்ற வேலனை இரட்டிப்பான நன்மை, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நீ தரப்போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்மையும் கிருபையும் தொடர்ந்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். இது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த வாரமும் தொடர்ந்து நீங்க 7 மணிக்கு சனிக்கிழமை எங்களோடு சேர்ந்து இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி எங்களோடு சேர்ந்து ஆராதிங்க. பெரிய காரியங்களை நாளை காலை நம்மளுடைய ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெறும். நாங்கள் நானும் என் அன்பு சகோதரரும் எங்கள் தகப்பனாரும் நாங்கள் குடும்பமாக நாளைக்கு காலை ஆராதனையில் கலந்து கொள்வோம். நீங்களும் இந்த லைவ்ல ஜீசஸ் கம்பல்சிவ் மினிஸ்ட்ரி யூடியூப்லயும் அதே சேனல் ஜீசஸ் கம்பல்சிவ் மினிஸ்ட்ரீஸ்ல காலையில் 8 to 9:45
நீங்க பாத்தீங்கன்னா எங்களோட காலை ஆராதனை நடைபெறும். எங்களோடு சேர்ந்து நீங்களும் கர்த்தரை ஆராதிக்கும் முறையை உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆமென். எங்களோடு சேர்ந்து இணைந்து அதுல லைவ்ல வந்து காலையில ஏஞ்சி எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகி உங்களுக்காக சிறப்பான தேவ செய்தி கொண்டு வருவார்கள். எங்களோடு சேர்ந்து நாளை மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாள் எங்களோடு சேர்ந்து ஆராதிங்க. கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்வார். God bless you.